வணக்கம். மறுபடியும் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சர்ச் போகிறோம், ரெண்டாவது வந்து ஒரு டின்னர் போகிறோம் வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி விலாகில். ஸோ வாங்க போகலாம் என்னோட பர்த்டே விலாக்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக், இதில் எல்லாமே நிறைய விஷஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் இண்டிவிஜுவலி தேங்கிங் எவ்ரி ஒன் ஃபார் விஷிங் மீ. சில குரூப்ஸில் என்னோட பர்த்டே இன்னைக்கு தானா அப்படின்னு டிபேட் போயிட்டுருக்கு. அண்ட் சம்மர் சேயிங் மார்ச் மே 11th தான் என்னோட பர்த்டே அப்படின்ட்டு, சம்மர் சேயிங் மார்ச் 21st தான் என்னோட பர்த்டே அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த கன்ஃபியூஷன்ஸையும் நான் வந்து போய் கிளாரிஃபை பண்ணி இன்றைக்கி தான் என்னோட பர்த்டே அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். So, thank you everyone for wishing me on this special day. First, Liana would have a gift to come here. So, this is happy birthday. I've been here for a carving. So, it's open. So, it's a happy birthday. I've been here for a while. So, on the happy birthday, I've been here for a while. She has given a gap. So, it's a little bit. So, if we close it, you'll be able to see that happy birthday. So, that is a special gift from லியானா. ஸோ இதில் வந்து நிறைய ஷேட்ஸ், நிறைய கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல் கிஃப்ட் ஃப்ரம் லியானா. ஸோ அப்புறம் இது வந்து ரியோனாவோட கிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்பா அண்ட் அண்ட் சித்தி. ஸோ ஆனோட பர்த்டே நாளைக்கு வருது. ஸோ அவளுக்கும் சேர்த்து விஷ் பண்ணியிருக்கா. ஸோ ஹாப்பி பர்த்டே, த ஒன்லி திங் கெட்டிங் ஓல்ட் இஸ் தட் ஃப்ரேஸ் டு அப்பா அப்படின்னு எழுதியிருக்கா. தட் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஸோ அவள் வந்து நான் இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கேன் அப்படின்றது வந்து அவளோட தட்ஸ் வாட் ஷி திங்ஸ். அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ட் சித்தி, யூ ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் அஸ் வென் வி நீடட் இட் டு அண்ட் சித்தி அப்படின்ட்டு எழுதியிருக்கா. ஸோ அவளுக்கு வந்து அண்ட் சித்தி வாஸ் ஆல்வேஸ் தேர் அப்படின்றது வந்து அவள் எழுதியிருக்கா. ஸோ ஹாப்பி பர்த்டே. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணும்போதே ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுக்கான ஒரு எழுதி. ஸோ அதோ இப்படி ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளாடி இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு. ஸோ பை ரியோனா அப்படின்னு பின்னாடி சிக்னேச்சர். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ். ஸோ இது இதை தவிர வந்து அச்சி வந்து கொஞ்சம் ஸ்மைலிஸ் எல்லாம் பண்ணி ஷி இஸ் கிவன். ஸோ அதை வந்து நான் தட்ஸ் ஐ ஓப்பன் இட் வென் த ஐ வாஸ் இன் அப்சல்யூட் பார்பிக்யூ. ஸோ அது வந்து ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ஸ்மைலி. ஸோ ஷி ட்ரூ தட் ஸ்மைலி ஹர் செல்ஃப். ஸோ யூனோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மைலி. ஸோ சிரிக்கிற ஸ்மைலி, ஆளுற ஸ்மைலி, யூனோ விங்கிங் ஸ்மைலி. ஸோ இது எல்லாமே வந்து சி ஷி மேட் இட் ஹர் செல்ஃப். ஸோ தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் தட் தே லேர்ன்ட் ஹவு டு மேக் திஸ் திங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் டைம் அண்ட் மேட் இட் ஃபார் அஸ் ஸோ I, you know, thanks for to the kids for making this, you know, birthday special for us. So, Absolute Barbecue is coming here. So, you know, the menu is expected. So, you know, what is already there. So, last time, we came here almost 1 year. So, 1 year, we can go anywhere in the house. So, after a year, Absolute Barbecue is இப்போ வந்திருக்கோம். ஸோ ரியலி எக்ஸைட்டட். ஸோ மெனு வந்து ஃபர்ஸ்டில் வந்து அவங்க ஸ்டார்டர்ஸ் கொடுப்பாங்க, விச் இஸ் நோ எக்ஸ்பெக்டட். ஸோ வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து என்னோடய ஃபேவரெட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பன்னீர் கொடுப்பாங்க. ஐ டேஸ்ட் ஒன் ஆர் டூ பீசஸ். ஸோ வாட்டர் மெலன், பைனாப்பிள், இது மாதிரி எல்லாம் ஸ்லைட்டாக பார்பெக்யூ பண்ணி கொடுப்பாங்க, விச் உட் பி நைஸ். ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ், ப்ரான், ஃபிஷ், சிக்கன், அப்புறம் ஷீக் கபாப், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, விச் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட்ஸ் என்னென்னா பொட்டேட்டோ கொடுப்பாங்க. ஸோ அதில் பொட்டேட்டோ வந்து ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர்ட் பொட்டேட்டோ கொடுப்பாங்க, விச் இஸ் ரியலி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஈவன் இஃப் தே கிவ் மல்டிபிள் டைம்ஸ், ஐ வுட் பி ஹாப்பி டு வந்து வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அதர் திங் வந்து கார்ன் கொடுப்பாங்க. ஸோ கார்ன், ஃப்ரைட் கார்ன். ஸோ அதுவும் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரியலி வைட் வெரைட்டி ஆஃப் மெயின் கோர்ஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து
லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு. பட் மெயின் கோர்சஸ் வந்து டேஸ்ட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பட் யூஸ்வலி ஐ வில் ஸ்கிப் இட். பட் ரேர் ரேர் சினாரியோஸில் தான் நான் வந்து மெயின் கோர்ஸஸ் போவேன். யூஸ்வலி ஸ்டார்டர்ஸ்லேயே வந்து இல் ஆல்மோஸ்ட் பி ஃபுல். ஸோ அப்புறமா டெசர்ட்ஸ் போயிடலாம். ஸோ அப்புறமா தென் ஐ வில் ட்ரை சம் ஆஃப் த விஜிடபிள் ஐட்டம்ஸ். ஸோ டெசர்ட்ஸுக்கு போயிட்டோம். ஸோ டெசர்ட்ஸ் இந்த வாட்டி வி ட்ரைட் எவ்ரி திங். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் வந்து அப்சல்யூட் பார்பெக்யூரோட ஸ்பெஷல் பேஸ்ட்ரி இருந்துச்சு, பைனாப்பிள் பேஸ்ட்ரி இருந்துச்சு, அப்புறமா சம் ஆஃப் த யூனோ இந்தியன் ஸ்வீட்ஸ் லைக் ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரசமலாய் மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது அதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டைல். அப்புறமா கஸ்டர்ட் புட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ ஜெல்லிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல். ஸோ அது தவிர ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மேங்கோ, பிளாக் கரண்ட், வனிலா, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், ஆல் த ஸ்ட்ராபெரி, எல்லா ஃப்ளேவர்ஸுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ் சம் ஆஃப் தம் வி மிக்ஸ்ட் இட். ஸோ இதில் வந்து டாப்பிங்ஸ் வெரைட்டி ஆஃப் ஜெம்ஸ், அப்புறம் செரி, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டாப்பிங்ஸும் வி ட்ரைட். ஸோ ரியானா வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஷீ ட்ரைட் ஆல் த டாப்பிங்ஸ். ஸோ எல்லா டாப்பிங்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணி ஸோ ஷீ ட்ரைட். ஸோ ஆரியோஸ், சாக்லேட் ஃப்ளேவர்ஸ், அதெல்லாம் டாப்பிங்ஸ், ஸோ எல்லாமே ஷீ மிக்ஸ்ட் எவ்ரிதிங். ஸோ அது வந்து ஒரு ரியலி அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஆல்ரெடி ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி செரி போட்டு மிக்ஸ் பண்ணி வாங்கினேன். அதுக்கு மேலே ஜெம்ஸ் போட்டு, அதுக்கு மேலே சாக்லேட் பீஸ், ஓரியோ பீசஸ் போட்டு, அதுக்கு மேலே சாக்லேட் க்ரீம் விட்டுருக்கு. இல்லாத ஃப்ளேவரே இல்லையா? அதில் அதாவது பிளாக் கரண்ட், வனிலா, மேங்கோ, இது என்னது, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டா? What is this? Custard. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஃபிஷ் கிரில் இருக்கும். ஸோ ஃபிஷ் கிரில் சம்திங் நம்ம வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவர். நான் இதுக்கு மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி டேக் இட் திஸ் டைம். ஸோ அதில் என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட், குயில், அது மாதிரி ஷார்க், இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணோம் பண்ணாத டிஷ்ஷஸ். ஸோ அதை வந்து யூஸ்வலாக நம்ம எடுத்துக்காத டிஷ்ஷஸ் அதில் இருக்கும். ஸோ ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது தவிர வந்து லைஃப் அக்கௌண்டரில் வந்து பானிபூரி வச்சுருந்தாங்க. ஸோ பானிபூரி வந்து எந்த ரொம்ப காமனான டிஷ்ஷாக இருந்தால் கூட இவ்வளோ டிஷ்ஷஸ்க்கு நடுவிலையும் பானிபூரி சாப்பிட்றது வந்து ஸ்பெஷல். ஸோ நம்ம வந்து பானிபூரி, அப்புறமா பீஸா இருந்தது. பீஸா வந்து ஒரு சின்ன பீஸா கொடுத்துருந்தாங்க. ஸோ நத்திங் ரியலி ஸ்பெஷல், பட் இட்ஸ் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங் டு ஹேவ் சம் பீஸா. ஸோ பீஸா சாப்பிட்டு, ஸோ தட்ஸ் ஆல் வி ட்ரை. யூஸ்வலாக மோமோஸ் கூட இருக்கும், பட் இந்த டைமில் இல்லை. ஸோ அந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரியலி ரியலி எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ வந்து வி ஹாவ் டு கோ பேக். ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது மாதிரி நிறைய வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் டு கோ ஹோம். ஸோ கியூ சில ஃபோட்டோஸ் இங்கே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.